நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் சாரதி அனுமதி பத்திரம் ஒரே நாளில் மொத்தமாக சரிந்த தங்கத்தின் விலை வவுனியாவில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் மக்களையே மாற்றி லட்சக்கணக்கில் பண மோசடி பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாதென அறிவித்த திரைச்சேரி செயலாளர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மக்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்து ஏமாற்றிய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பண்டாரகம அட்டுழுகம பிரதேசத்தை சேர்ந்த நபரொருவரே இவ்வாறு ஜால் விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் குணரோஜன் தலைமையிலான குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பரிசு பொருள் கிடைத்துள்ளது என தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மக்களை ஏமாற்றி இலட்சக்கணக்கில் பண மோசடி செய்து வந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு அதிர்ஷ்ட வாகனம் ஒன்று கிடைத்துள்ளதாக கையடக்க தொலைபேசி மூலம் உரையாடி ஈசெட் மூலம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்தமை தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் விசாரணைகளை மேற்கொண்டு குறித்த நபரை கைது செய்துள்ளனர் இப்படியாக பெரிய மற்றும் சிறிய தொகைகளில் ஏராளமானவர்கள் வடபகுதியில் ஏமாற்றப்பட்டுள்ளமை தெரிய இந்த மோசடி கும்பலிடமாக்கப்பட்டு ஏமாறாமல் விழிப்புடன் இருக்குமாறு அவ்வாறான தொடர்புகள் கிடைக்கும் போது சாதுரியமாக செயல்பட்டு உடனடியாக அருகிலுள்ள பொலிஸ் நிலையத்திற்கு தெரிவிப்பது இவ்வாறான குற்றச்செயல்களில் மேலும் ஈடுபடுபவர்களை இனங்கான உதவும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது வவுனியா குட்செட் வீதி அம்பா பகவான் ஒழுங்கையில் நால்வரடங்கிய குடும்பத்தினர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவத்தில் வவுனியா குட்செட் வீதி அம்பா பகவான் பகுதியைச் சேர்ந்த சிவபாத சுந்தரம் கௌசிகன் வயது நாற்பத்தி ரெண்டு வரதாயனி வயது முப்பத்தி ஆறு இரு பிள்ளைகளான மைத்ரா வயது ஒன்பது கேசரா வயது மூன்று ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் கணவன் தூக்கி தொங்கியவாறு மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் உயிரிழந்த நிலையிலும் மீட்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்று இறக்கத்துடன் பதிவாகி வருகிறது கடந்த சில நாட்களை விட இன்று செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி தங்கத்தின் விலை குறைந்துள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவனொன்றின் இன்றைய தினம் நூற்றி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி ரெண்டு கரர் தங்க பவுனொன்று நூற்றி அறுபத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி ஒரு கரர் தங்க பவனொன்று நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாவாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது செவிப்புலன்றவர்களுக்கு சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து ராயாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவன் இதனை தெரிவித்தார் செவிப்புலனற்ற ஐம்பது பேரை உள்ளடங்கிய ஆய்வில் சாதகமான பெறுவோர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளமென இந்த வாரத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று இடம்பெறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என திரைச்சேரியின் செயலாளர் மகிந்த சிறீவர்த்தன ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் தினம் தேர்தலுக்கான நிதி மற்றும் வாக்குச்சீட்டு அச்சுறுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைய தினம் கூடிய ஆராய்கிறது குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்குமாறு திரைச்சேரியின் செயலாளர் அரசாட்சிகள் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அடுத்த மாதம் இரண்டாம் பாதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் திரைச்சேரி செயலாளர் மகிந்த சிறீவர்த்தன தேர்தல்களை நடத்துவதற்கு போதிய நிதியை வழங்குவதாக உறுதியளித்தார் இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் தேர்தலுக்கான குறுகிய திகதியை அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு தயாராக இருக்கின்றது என தேர்தல்கள் கால ஆணைக்குழுவின் தவிசாளர் நிமால் புஞ்சிகேவா தெரிவித்திருந்தார் அத்துடன் திரைசேரி உடனடியாக நிதியை விடுவிப்பதாக உறுதியளித்தார் தேர்தல் நடைபெறும் நாளை குறிக்கும் வர்த்தமானி அறிவிப்பு இருபத்தி ஐந்து மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர்கள் மூலம் நாளை அல்லது நாளை மறுநாள் மேற்கொள்ளப்படும் எனவும் நிமால் புஞ்சிகேவா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் திரைசேரியின் செயலாளர் மகிந்த சிறீபத்தனு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார் இதேவேளை திரசேரி திருச்சேரி அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைக்குழு கலந்துரையாடி தேர்தல் திகதியை தீர்மானிக்க தேவையில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் கடிதம் மூலம் கோரியிருந்த நிலையில் அதனை பொருட்படுத்தாது ஆணைக்குழு இன்று சந்திப்பில் ஈடுபடவிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நகர்வின் பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது